प्रत्युत प्रीति अतिशय निमित्तता प्रतिपद्यते इत्यतः तस्य कुंठशक्तित्वात् तद् विरोध विधायिनः न कश्चित् दोषः तस्मात् वाक्यार्थी भूतस्य रसस्य भावस्य वा विरोधी रसविरोधी इति वक्तुं न्याय्यः न तु अंगभूतस्य कस्यचित् சோ பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு ரசமோ பாவமோ அதற்கு விரோதியாக வேற ஒரு ரசம் வந்ததே ஆனால் அப்பொழுது அதுக்கு வந்து ஒரு ரச விரோதின்னு சொல்லலாமே தவிர அங்கி பிரதானமா வேற ஒரு விஷயம் இருக்கு அங்கமா இருக்கக்கூடிய ரசத்துக்கு விரோதம் வந்ததுன்னால் அது வந்து பிரதானத்தை அபேட்சிச்சு உங்களுக்கு இது வந்து அங்கமா இருக்கிறதுனால அங்கபூதசிய ந கசியச்சதுங்கிறார் அங்கபூதமா இருக்கக்கூடிய ரசத்துக்கு விரோதம் கிடையாது மேல இப்போ புதுசா அதுவா வாக்கியார்த்திபூதிக் கருணரசாரவசங்கிவிசேஷ ஆசிரியம் ரசபரிபோஷாய இப்போ அதை வந்து கன்க்ளூட் பண்றார் அஹ் இந்த இடத்துல தஸ்மாத் அல்லது அத்தவான்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா தஸ்மாத்னு அதை எடுத்துக்கணும் ஆகையினால இப்ப என்னாச்சுன்னா பாவசியவா இருக்கக்கூடிய பிரதான அந்த பிரதான ரசத்துக்கு வேணா நம்ம வந்து இப்போ அப்படித்தானே முடிச்சர் முன்தினத்துல பிரதானமா ஒரு ரசம் இருக்கு வாக்கியார்த்தி பூத்தமா ஒரு ரசம் இருக்கு அதுக்கு விரோதியா எந்த ஒரு ரசம் இருக்கோ அதுதான் விரோதி ரசம்னு சொல்லுவோம்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு வந்து இப்போ ஒரு வேற ஒரு பிரகர வேற ஒரு முறையாக தோஷம் இல்லைன்னு சொல்ற இதே அங்கியா இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ரசம் இருக்கு பாக்கியார்த்தி பூதசியாபி கசியச்சி கருணரச விஷயசிய கருணரசம் தான் இங்க பிரகரணம் அதுதான் வாக்கியார்த்தி பூதம்ங்கிறச்சு அதுதான் பிரதானமா இருக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாருங்க அந்த எக்ஸாம்பிள்ல இப்ப என்ன ஆயிடுறது தாத்ரிஷேன சுங்கார வஸ்துனா அப்படிங்கறச்சு அந்த தாத்ரிசேனங்கிறதுக்கு வந்து பிரதானத்துக்கு விரோதமாக இன்னொரு ஒரு ரசத்தை கொண்டு வரும் பிரதானத்தை விரோதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ருங்கார வஸ்துனா பங்கி விசேஷ ஆசிரியன ஒரு அழகான ஒரு பங்கின சௌந்தர்யம் சௌந்தரியமாக அத வந்து கிராமியம் இல்லாமல் ஒரு வல்கரா இல்லாத ஒரு ரொம்ப சௌந்தர்யமாக அதை கொண்டு வந்து புகுத்தரும் அதை வைத்து சம்யோஜனம் அந்த சுங்கார விஷயத்த சேர்க்கிறோம் கருணரசம்தான் பிரதானம் ஆனா கிராமியம் இல்லாமல் உச்சிதமாக சுங்கார ரசத்தையும் வந்து புகுத்துறோம் அந்த இடத்துல அது ரச பரிபோஷாய ஜாயதே எந்த ரசத்துக்கு பரிபோஷம் கருண ரசத்துக்கு பரிபோஷமா ஆயிடுறது வந்து இப்போ ஒண்ணு குடுக்க உம் அது என்னன்னா அதுக்கு முன்னாடி ஏனென்றால் இது எப்படி வந்து ரசத்துக்கு பரிபோஷமா ஆகிறதுன்னா பிரகிருதி மதுராக பதார்த்தாக மதுரமாக இருக்கக்கூடிய நிறைய வஸ்துக்கள் சோசனீயத்தாம் பிராப்தாக ரொம்ப ஒரு துக்ககரமான நிலைமைக்கு வந்துருத்துன்னா பிராகவஸ்தா பாவிபிகி முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படிங்கறத நம்ம சம்ஸ்மரியமானி அதை நினைவுக்கு கொண்டு வந்து உபஜனி அது சோகத்தை இன்னும் நமக்கு வந்து திருடப்படுத்துறது எக்ஸாம்பிள் ஒரு ஒரு நல்ல ஒரு பாழடைஞ்ச கோவில்ல போய் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்றேன் ஒரு பாழடைஞ்ச கோவில் ஆனா நம்ம வந்து பத்து வருஷம் முன்னாடி அந்த கோவில வந்து பிரமாதமான நிலைமையில பாத்திருக்கோம்னு வச்சுப்போம் இன்னைக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கே எல்லாமே முன்னாடி பழடைஞ்சு இருந்தது இன்னைக்கு பல கோவில்களை வந்து புதுப்பிச்சு இது பண்ணிருக்கா ஒருவேளை அட் ஒன் பாயிண்ட் அந்த கோவில் வந்து பிரமாதமா இருந்தது இன்னைக்கு வந்து பழடைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவுல இருந்து பிரதேஸ்வரன் கோவில் பெரிய கோவில் அப்படிதான் இருந்தது ரொம்ப நன்னா இருந்த பெரிய கோவில் திடீர்னு ஒரு ஒரு நாலடைவுல அது வந்து அப்படியே க்ஷீணிச்சு போய் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துருத்தும் அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே நேச்சுரலா எப்படி தோணும்னா அந்த காலத்துல எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு அதை பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்றான் ஆனா அந்த பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய அந்த பதார்த்தம் நமக்கு வந்து ஸ்மிருதியில இருக்கு அந்த ஸ்மிருதியில அந்த ஒரு விஷ் பதார்த்தத்தினுடைய ஒரு அழகு ஸ்மிருதியில இருந்துட்டு இங்க இருக்கக்கூடிய நிலைமைய இன்டென்சிஃபை பண்ணி காமிக்கிறது அந்த சோகத்தை அந்த மாதிரி ஒரு இன்னும் வருத்தமா இருக்கு ஜாஸ்தி ஜாஸ்தியது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்ப கொடுக்க போறார் அயம்ச ரசனோத்கர்ஷி பீனஸ்தன நாபி ஊரு நீவி ரஷனோரு கரஹான் இருக்கு இந்த இடத்துல வந்து அத்த பூரி சமரபூமி நிபதித்தம் பாகு திருஷ்டுவா தத் காந்தானாம் அனுசோச்சனம் இதுதான் அதனுடைய கான்டெக்ஸ்ட் பூரிஸ்ரவசன் மகாபாரதத்துல அவன் அவனை வந்து அவனுடைய கைய வெட்டி கையை மாத்திரம் தனியா கிடக்கு அவனுடைய மனைவிகள் எல்லாம் அந்த கைய சுத்தி அழறா அதாவது அழர்ச்சி அவ எப்படி நினைச்சுக்கிறான் இந்த கையதானே என்ன இந்தந்த அங்கங்கள்ல தொட்டுதுங்கிறான் சோ அயம் சஹா அயம் பாகு அயம் கரஹா இந்த கையதானே சஹா ரசனோத்கர்ஷி என்ன இடுப்புல இருக்கக்கூடிய அந்த ஒட்டியானத்தை பிடிச்சு இழுத்தது பீனஸ்தன விமர்தனஹா மார்பகங்களை தொட்டது நாபி ஊரு ஜகன ஸ்பர்ஷி நாபி ஊரு ஜகனம் இந்த பகுதிகளெல்லாம் இந்த அங்கங்கள் எல்லாத்தையும் ஸ்பர்ஷி தொட்டது நீவி விசிரம்சனஹா கரஹா நீவின்னு இடுப்புல கட்டின் இருக்கக்கூடிய வஸ்திரத்தினுடைய முடிச்சுக்கு நீவின்னு பேரு அந்த நீவி விசிரம்சனஹா அதை அவிழ்க்கக்கூடிய கரம் இதுதானே இது முழுக்க நம்ம வந்து வாச்சியார்த்தத்துல பார்த்தோம்னா இது ஸ்ருங்காரம் உங்களுக்கு சம்போக அவசரத்துல ஏற்படக்கூடிய ரசன உத்கர்ஷம் ரசனா அந்த இடுப்புல இருக்கக்கூடிய மேகலாவை பிடிச்சு இழுக்கிறது இது எல்லாம் வந்து இப்ப பிரகரணத்துல இருக்கக்கூடிய கருண ரசத்துக்கு இவைகள் எல்லாமே உங்களுக்கு அஹ் விரோதமா இருக்கு ஆனாலும் அது என்னன்னா ஸ்மரியமானமா இருக்கக்கூடிய ஸ்ருங்காரம் அது பிரிருத்தம் கருணமா இருந்தாலும் அந்த பலவிதமான பதார்த்தங்கள் மதுரமா நம்ம வந்து ஸ்மரியமானமா ஆயிடுறது அந்த இடத்துல இல்லையா சோ பிரகிருத்தமா இருக்கக்கூடியது சுங்காரத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய ரசன உத்கர்ஷம் ஸ்தன விமர்தனம் நாபி ஸ்பர்ஷனம் ஊரு ஸ்பர்ஷனம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த விலாசங்கள் எல்லாம் சுங்காரத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ஸ்மரணையில உக்காந்துட்டு அந்த ஸ்மரணத்தினால ஒரு சுங்காரத்துக்கு வியங்கத்துவம் ஏற்படுறது சுருங்கார ரசமும் வர்றது ஆனா அந்த ஸ்மரணத்திலேருந்து வரக்கூடிய அந்த சுங்காரம் இப்ப என்ன ஆயிடுத்துன்னா சம்பிரதம் இப்போ அந்த கை இல்லையே அந்த கை அப்படியே லைஃப்லெஸ்ஸா இந்த பேட்டில் ஃபீல்டுல அங்க கடக்கேன்னுட்டு சொல்றச்சு அந்த ஷிருங்காரம் கருணத்துக்கு அங்கமா போயிடுறது அந்த சோகத்துலதான் வந்து நமக்கு முடியறது கடைசியில அந்த கைன்னா இது இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது இதுன்னு சொல்லி முடியற இடம் கருணத்துல முடியறது நமக்கு அந்த கையால இனிமே இந்த மாதிரி ஒரு ஒரு இதை பண்ண முடியாது இல்லையோ டச் பண்ண முடியாது இல்லையோ அப்படின்னு அந்த சோகத்துல போய் முடியறது அங்க அதனால பிரதான பூதமாக கருணம் கருணத்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய ஸ்ருங்காரம் ஆனா அந்த ஸ்ருங்காரம் விரோதியா இருந்தாலும் எனக்கு கருணத்தை போஷிக்கிறது இல்லையா இது வந்து யாராவது போனா சின்ன மாதிரி போனா கூட இந்த பிளாக்கணம் பாடுவா சொல்லுவா இல்லையா சொல்லிட்டே இருப்பா சொல்ல சொல்ல அழில ஜாஸ்தியாயிட்டு இருக்கும் எக்ஸாக்ட்லி கரெக்டா சொன்னேன் அந்த பிளாக்கணம் பாடுறது அது அது வந்து கலை அது ஒரு கலையாக்கும் அவளை பத்தி குணத்தெல்லாம் சொல்லிட்டே இருப்பா

அவ வந்து அவளோட குணங்கள் எல்லாம் கட்டிண்டு அவ சொல்ல சொல்ல இங்க இருக்கிறோட நீ இப்படி எல்லாம் பண்ணிய அப்படி எல்லாம் பண்ணியே அப்படின்னு அத வந்து சொல்ல சொல்ல அவளை வந்து போய் இத கொண்டு வரதுக்கு தான் போயிட்டு வர போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல சொல்ல இங்க இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும்

ியாதோ இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து வெரி ஆஃபன் கோட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது ரசம் ரசம் விரோதி அந்த ஒரு பிரகரணத்துல இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணாத கிடையாது அப்படி ஹம்ச ரசனோத்கர்ஷிங்கிறது இத்தியாதவும் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு பிரதான பூதமாக இருக்கக்கூடிய கருணரசத்துக்கு விரோதி ரசமான அங்கங்களான சுங்காரத்துக்கு அங்க இருக்கக்கூடியது அந்த கருணரசத்தை இன்டென்சிஃபை பண்றது

மூன்று புறங்கள் அந்த திரிபுரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்களுக்கு இந்த அம்புல இருந்து வரக்கூடிய அக்னியானது ஆர்திராபராத காமியை யதா விவகரதி புதுசா தப்பு பண்ண ஒரு காமி எப்படி வந்து ஆச்சரிப்பானோ அந்த மாதிரி அந்த அம்புல இருந்து வரக்கூடிய அக்னியானது ஆச்சரிக்கிறது ஆஹ் அது போல உங்களுக்கு வந்து ததாவிவகிருதவான் அப்படின்னு சொன்னதினால இத்யானேன பிரகாரேண அஸ்தி ஏவ நிருவிரோதத்துவம் ஏன்னா பகவான பக்தி வசதியா சொல்லி அதுல வந்து கருணரசமா இருந்தா கூட கருணரசம் திருபுர யுவதிகள் எரியுற அந்த இடத்துல அது கருணரசம் அதுக்கு வந்து விரோதமா இருக்கக்கூடிய ஈர்ஷியா விப்ரலம்பம் ஈர்ஷியா விப்ரலம்பம் விரோதமா இருந்தா கூட அந்த ஈர்ஷியா விப்ரலம்பம் வந்து நமக்கு பண்றது அந்த அதனால நீர் கருணத்தை யதா யதா நிரூபியத்தை ததா ததா அத்த தோஷாபாவா எப்படி அதுல வந்து அஹ் நிரூபியத்தை எப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கோமோ அந்த அஹ் கிப்தோஹ்தாவல கிரகால அதுல நமக்கு வந்து

क्रामन्त्यः क्षतकोमलाङ्गुलिबलद्रक्तैः सदर्भा स्थलीः पादैः पातित यावकैरिव पतत् बाष्पाम्बुधौताननाः भीता भर्तृकरावलम्बित कराः त्वद्वैरिनाथः अधुना दावाग्निं परितो भ्रमन्ति पुनः पुनरप्य उद् उद्यद्विवाहा इव इद श्लोकं न पात्तु ஸ்துதி பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்துதி பண்ற ஸ்லோகத்துல எப்படி இருக்குன்னா அரசனே உன்னுடைய எதிரி அரசர்கள் இருக்காலே அவர்கள் மனைவிகளுடன் காட்டுக்குள்ள சுத்தின் இருக்கா காட்டுக்குள்ள காட்டு தீயும் இருக்கு அந்த காட்டு தீய சுத்திவா போகிறா சோ உங்கிட்ட இருந்து பயந்து நீ வந்து ஜெயிச்சுட்ட எதிரிய நீ ஜெயிச்சதுனால எதிரிகள்லாம் இப்போ உங்ககிட்ட இருந்து பயந்து ஓடுறான் அது ஓடும் பொழுது அங்க வந்து காட்டு பிரதேசத்துலதான் போய் அவ உட்காந்தாகணும் அதனால காட்டுல போய் உட்காரணும் காட்டுல அக்னி இருக்கு இப்ப இந்த சீனை வந்து எப்படி இந்த கவி பாவிக்கிறார்னா ஒரு காட்டுத்தீ இருக்கு காட்டுத்தீயை சுத்தி இந்த எதிரி ராஜாவும் அவன் மனைவியும் சுத்தி வரா கைய பிடிச்சிட்டு அந்த மனைவி வந்து பயப்படுறா ஏன்னா இந்த காட்டுத்தீயை பார்த்து அவ பயப்படுறா அதனால அவனுடைய க கரெக்ட் பாணி கிரகணம் பண்ணிக்கிறா கல்யாணத்துல சுத்துவாள் அதே மாதிரிதான் அததான் டிஸ்கிரைப் பண்றாரு இங்க அது அப்போ என்ன ஆறுதுன்னா இந்த கால் வந்து கல்லும் முள்ளுமா இருக்கு அந்த பிரதேசங்கள் அதுல குத்தினத்துனால கால்ல இருந்து ரத்தம் வருது ஆஹ் அந்த ரத்தம் வர்றது அடி எடுத்து வைக்கிற மாதிரி அந்த மங்களகரமான ஒரு ரெட் கலர் காவி இருக்கும் இல்லையோ இன்னொன்னு இந்த நார்த் இந்தியால எல்லாம் நார்த் இந்தியால வந்து அந்த தகப்பன அந்த ஒரு தட்டுல அதை வச்சிருப்பா அத காலை வெச்சு 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 அந்த பொண்ணு வரணும். அது பொண்ணு வரணும். மங்களம்னு பேரு அவளுக்கு அது. சோ அது இங்க எப்படின்னா கால்ல வந்து முள்ளு குத்தி என்ன தே ஆர் ஆல் யூஸ் டு லக்ஸரி. இந்த காட்டுல வந்து அவளுக்கு வந்து நடந்து பழக்கம் இல்ல. மாளிகையில இருந்த பெண்களுக்கு அவர்களுக்கு இந்த காட்டுல வந்த உடனே கால்ல குத்துறது, கால்ல இருந்து ரத்தம் வருது. அது அடி வைக்கிற மாதிரி இருக்கு. அங்க. அதுக்கப்புறம் ஆஹ் பாதத்து இன்னொன்னு கண்ணில இருந்து ஜலம் கொட்டுறது அந்த ஜலம் வழிஞ்சு கீழே திவிலைகள் விழருது வெள்ளையா அது பாக்குறதுக்கு லாஜம் மாதிரி இருக்கு ஆஹ் பொறி போடுவாளோ இல்லையோ பொறி இடறதுக்கு போடுற பொரிய தூக்கி போடுவா நமக்கு வந்து ஹோமத்துல போடுவா லாஜ ஹோமம்னு ஒண்ணு உண்டு அதை தவிர வந்து நம்ம பார்த்தோம்னா பொறிய வந்து மேல போடுறதுங்கிற ஒரு வழக்கமும் உண்டு இதுல எல்லாம் உண்டு பெங்கால்ல எல்லாம் வந்து பொரிய தூக்கி போடுறதுங்கிறது உண்டு வாளுக்கு அது அந்த லாஜ விவகாரம் இருக்கே அது மாதிரி இருக்கான் அந்த இடத்துல அங்கங்க பாதைகி பதித்த யாவகைகி கால்ல இருந்து விழறது அது மாத்திரமில்ல அந்த பதத் பாஷ்ப அம்பு தௌத ஆனனாக முகம் அப்படியே நன்னா பழிச்சுன்னு அலம்பி அந்த கண்ணீர்கள்னால முகம் இருக்கு ஆஹ் பத்தித யாவக்காகச்சு அங்க நிறைய கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கும் மூலியம் நிறைய செடிகள் இருக்கு செடிகள்ல இருந்து மொட்டு கெட்டு கிரெயின்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு அது பார்த்தா அந்த லாஜம் விழுந்திருக்கிற மாதிரி இருக்கு பொறி விழுந்திருக்கிற மாதிரி இருக்கு பயந்துட்டு இவ கைய பிடிச்சுட்டு சுத்தரா அது வேற அதனால பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு உத்தியத் விவாகா இவங்கிறார் அந்த அக்னைய சுத்தி வலம் வர்றத பார்த்தா உத்தியத் விவாகா இவ இப்ப வேர்ட் பை வேர்ட் சொல்றேன் சத கோமல அங்குலி வலது ரக்தைஹி பாதைஹி கத அடிபட்டு கோமல ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய அங்குலி விரல்கள் அந்த விரல்களிலிருந்து வலத்து வழிகின்ற ரக்தைஹி ரத்தத்துடன் கூடின பாதைஹி மேலும் பதித்த யாவகைகி இவ அந்த ரத்தங்கள் வந்து அப்படியே கீழே விழுந்திருக்கிறது லாஜம் விழுந்திருக்கிற மாதிரி இருக்குங்கிற இவர் அத அது கூட இல்ல அந்த ரத்தகி சதர்பாக ஸ்தலீஹின்னு எடுத்துக்கலாம் அங்க தர்பப்புல் நிரம்பி இருக்கக்கூடிய ஸ்தலீகி வனஸ்தலி அந்த வனப்பிரதேசங்கள் அவைகளை கிராமந்தியா தாண்டுகிறார்கள் இந்த பெண்மணிகள் புல்லுல கால வச்சதுனால குத்துறது புல்லுனுடைய மோன குத்து ஷார்ப்பா இருக்கும் அதனால புண்பட்டு கோமலமான அங்குளியிலிருந்து ரத்தங்கள் வெளியில வழிகிறது அது மாற்றமில்ல பாதித யாவகைகிங்கிறார் ம் லாஜம் இல்லைன்னா கிரெயின்ஸ் இதெல்லாம் பாத்திதம் இவாளுடைய காலடியினால அதுல இருந்து அந்த இது விழருது ஆலத்தக்கம் விழருது அதனால இப்ப எப்படி இருக்குன்னா ஆஹ் பீத்தாகா பயந்தவர்களாக ஆஹ் பத்தத்து பாஷ்பா அம்பு தௌதா ஆனனாகா அப்படியே வழிகின்ற கண்ணீர் திவிளைகள்னால தௌதா முகம் அலம்பி இருக்கு மூஞ்சி எலம்பின்னு வரணுமோ இல்லையோ இன்னொன்னு அவளுக்கு வந்து அழறா ஆனா கல்யாணத்துல வந்து அந்த அக்னியனுடைய புகையினால கண்ணுல இருந்து தானா ஜலம் வந்து வழி அது மாதிரி இருக்கா இங்க இவ அழறது அந்த புகையினால வரக்கூடிய ஜலம் மாதிரி இருக்கு பீதாகா பயந்த இந்த பெண்கள் கர அவலம்பித கராகா கணவனுடைய கையை பிடித்த கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த பெண்கள் அப்படி அஹ் வைரி நாரியகான் இருக்கணும் தப்பு இந்த இடத்துல நாரியோன்னு இருக்கணும் உன்னுடைய வைரி எதிரியனுடைய நாரியகா பெண்கள் அது நான் இப்பொழுது எப்படி இருக்கான்னா தாவாக்னின் பறித்தா பிரமந்தி அந்த காட்டுத்தீயை சுத்தி அவ வரா எப்படின்னா உத்தியத் எனமோ இப்பதான் வாளுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு கல்யாணம் ஆகிறதுங்கிறது உங்களுக்கு சுங்காரம் ஆனா இவ வந்து ரத்தம் ரத்தம் வர்றது கால் புண்படுறது கண்ணில இருந்து ஜலம் வர்றது இதெல்லாம் கருணம் இது ரெண்டும் உங்களுக்கு விரோதம் ஆனா எப்படி இது ரெண்டும் ஒட்டி வருதுன்னா ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு இது ரெண்டும் வந்துடுறது ஒட்டி வந்துடுறது சோ இத்தியவாதீனாம் சர்வேஷாமேவ நிர்விரோதத்துவம் அவகந்தவியம் இந்த மாதிரி இடங்கள்லயும் உங்களுக்கு விரோதம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏவம் தாவது ரசாதீனாம் விரோதி ரசாதிபி சமாவேஷ அசமாவேசையோ விஷய விஷய விபாக தர்ஷிதா இதோட ஒரு செக்ஷன் ஓவர் இந்த விரோதி ரசத்தை எப்படி புகுத்தணுங்கிற ஒரு ஒரு இது காமிச்சு கொடுத்தாச்சு சோ இத வந்து பொதுவா எப்படி ரசங்களினுடைய நிவேசம் நிவேசம் பண்ண கூடாது அப்படிங்கறத காமிச்சு கொடுத்துட்டேன் விரோதி ரசங்களினுடைய ஒரு விவகாரத்தை காமிச்சாச்சு இப்ப அடுத்தது என்ன காண்பிக்க போறாருன்னா இதானியம் தேசாம் ஏக பிரபந்த விநிவேசனே நியாய யா கிரம தம் பிரதிபாதையத்தும் உச்சியதே இப்ப ஒரே ஒரு பிரபந்தத்துல ஒரே ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் ஒரே ஒரு டெக்ஸ்ட்ல எப்படி இந்த இந்த விரோதி விரோதத்தை எப்படி நம்ம புகுத்தணும் அப்படிங்கறத நான் காமிக்கிறேங்கிற அதாவது ரசத்தினுடைய ஒரு விவகாரம் ஒரு பிரபந்தத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரமஹா அந்த முறையை பிரதிபாதையத்தும் காண்பிப்பதற்காக இப்ப இந்த காரிக்கையை ஆரம்பிக்கிறார் பிரேபி பிரபந்த நானாரச நிபந்தனை ரசத்தை வந்து அங்கீகர்த்தவிய ஒரு பிரபந்தம்னு ஒரு க ஒர்க் எடுத்துட்டோம்னா அந்த ஒர்க்குல பல ரசங்கள் இருந்தா கூட நானாரச நிபந்தனே பிரசித்தே அபி பிரபந்தானாம் ஜென்ரலி மகாகாவியங்கள் நாடகங்கள் இவைகளில் பல ரசங்களை வந்து சேர்ப்பதுங்கிறது பிரசித்தமாக இருந்த பொழுதிலும் ஏகஹா ரசகா அங்கீகர்த்தவியா ஒரே ரசத்தை நம்ம வந்து ஒசத்தியா சொல்லணும் அந்த இடத்துல అది ప్రధానం ఏకస్ ప్రధాన నివేసనం ఆవశ్యకం తేషన్ ఆ అంత మాత్రి సో శాకులం ఎం శృంగార రసం దా ప్రధానం ఎత్తనో రసంగ నడువుల వందిందా కూడా నమగం ప్రధానమాత్కర్షం ఇచ్చతాంగర్చే తేషాం ప్రబంధానాం ఉత్కర్షం ఇచ్చత அல்லது ரசனம் உத்கர்ஷம் இச்சதா எந்த ஒரு கவி வந்து என்னுடைய வர்க்கு வந்து ரசப்பிரதானமா இருக்கணும்னு நினைக்கிறானோ அந்த கவி இந்த மாதிரிதான் புகுத்தணும் அப்படிங்கிற ஓகே பிரபந்தேஷு மகாகாவியாதிஷு நாடகாதிஷு வா விப்ரகீர்ணத்தையா அங்காங்கி பாவேனா பகவகா ரசாக உபரிபந்தியே இத்தியத்திர பிரசித்தவு சத்தியாம் அபி இப்ப பிரபந்தங்களில் இந்த காரிக்கைய விவரிக்கிறார் விற்பியில பிரபந்தங்களில் மகா பிரபந்தேஷு அப்படின்னா மகாகாவியாதிஷு நாடகாதிஷூ ஐதர் மகாகாவியங்கள் அல்லது நாடகங்கள் இவைகளில் விப்ரகீர்ணத்தையா அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு எங்க பார்த்தாலும் செதறி இருக்கிற மாதிரி அங்கங்கி பாவேன அங்கம் அங்கி அங்கி பிரதானம் அங்கம் அதுக்கு அப்பிரதானம் இந்த பாவத்தில் பல ரசங்கள் உபநிபத்தியந்தே பகவகா ரசாக உபனிபத்தியந்தே இருக்கின்றன சத்தியம் அப்படி என்ற ஒரு விஷயம் நமக்கு பிரசித்தமான விஷயமாக இருந்த பொழுதிலும் யா சாயா அதிசய யோகம் இச்சதி எந்த ஒரு கவியானவன் அந்த பிரபந்தங்களுக்கு அந்த காவியத்துக்கோ நாட்டக்கத்துக்கோ ஒரு அதிசயமா ஒரு அழகு இருக்கணும்னு ஒரு கவி நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க ரசானாம் அந் கஷ்ட ஏதாவது ஒரு ரசத்தை பிடிச்சிக்கணும் அந்த ரசத்தை புடிச்சுண்டு விவக்ரசித் விநிவேசித்தவிய அந்த ஒரு ரசத்தை அங்கி பிரதானமாக நுழைக்கணும் அதுதான் இத்தயம் யுக்தராக மார்க்க இதுதான் வசத்தியான மார்க்கம் பல ரசங்கள் இருந்தாலும் பல ரசங்கள் நமக்கு வந்து போடலாம் ஒரு காவியத்துலன்னு இருந்தா கூட அத்தனை ரசங்கள்லயும் ஒரே ஒரு ரசத்தை பிரதானமா பிடிச்சது அத வந்து பிரதானமா வைக்கணும் நானும் ரசாந்தரேஷு பகுஷு பிராப்த பரிபோஷேஷு சத்சு கதம் ஏகசிய அங்கிதான விருத்தியதே இத்தியாசங்கே இதே அடுத்த காரிகைக்கு அவதாரிக்கா எப்படி வைக்கிறாருன்னா ரசாந்தரேஷு பகுஷு பிராப்த போஷேஷு பல ரசங்கள் உங்களுக்கு வந்து அஹ் இது பரிபோஷம் ஏற்பட்டிருந்தா கூட பல ரசங்கள் பகுஷு பிராப்த பரிபோஷேஷு பல ரசங்கள் வந்து ஒரு ஒரு போஷிப்ப அடையறதோ இல்லையோ அடைஞ்சா கூட இப்ப புத்தராம சரித்திரத்துல அந்த நாலாவது அஹ் அங்கத்து நாலாவது அங்கம் விட்டுருங்க ஆஹ் முதல் அங்கத்துல கொஞ்சம் சுங்காரம் இருக்கு அத்வைத்தம் சுகதுக்க யோகோ எல்லாம் சொல்றச்சே அப்புறம் இதுல வந்து அந்த ஹாஸ்யரசம் இருக்கு வீரரசம் இருக்கு ரெண்டு குழந்தைகளையும் சண்டை ரசமும் இருக்கு இந்த மாதிரி பல ரசங்களுக்கு உண்டான அங்கங்கள் விபாவ அனுபவம் பாவம் வந்து உங்களுக்கு அந்த அந்தந்த பர்டிகுலர் ரசத்தினுடைய பரிபோஷம் இருக்கும் இல்லையோ அப்படிங்கறச்சு கதம் ஏகசிய அங்கிதா நவிரூப்ததே ஏன் ஒரு ரசத்தை மாத்திரம் அங்கியாக போட்டு அது வந்து விரோதம் இல்லைன்னு எப்படி சொல்வேள் அப்படின்னு ஒருவேளை ஒரு பூர்வபக்ஷி கேள்வி கேட்டான்னா அதுக்கு இத முச்சியதேன்னு சொல்லி இந்த காரிக்கை வந்து சித்தாந்தி ரசாந்தர சமாவேஷா பிரஸ்து ரச ரசசிய ந உபஹந்தி அங்கிதாம் சா அசிய ஸ்தாயித்வேன அபாசின இந்த காரிக்கையிலுடைய அர்த்தம் என்னன்னா ரசாந்தர சமா பிரஸ்து ரசசிய பிரஸ்துதமா பிரகிருதமா ஒரு ரசம் இருக்கு பிரபந்தத்துல அந்த வியாபகமாக இருக்கக்கூடியது நிறைய இடத்துல வியாபிச்சு இருக்கக்கூடிய ஒரு ரசம் இருக்கும் அதுதான் வந்து பிரஸ்துதயரசிய கான்டெக்சுவலா இருக்கக்கூடிய ஒரு ரசம் அந்த ரசத்துக்கு ஸ்தாயித்வேன அவபாசினகா ரசகா அதுதான் பிரஸ்துதசிய ரசம் எப்படி இருக்குன்னா ஸ்தாயித்வேன அவபாசினஹா ரசகா ஸ்தாயித்வேன அவபாசினா என்ன ஸ்தாயிபாவமாக நமக்கு தோன்றுகிறது ஸ்தாயிபாவம்னா புனஃப் புனகா அத நம்ம வந்து அனுசந்தானம் பண்றதுக்கு விஷயமாக ஆகிறது எந்த ரசமோ என்னதான் நம்ம உத்தராம் சரித்தில பல ரசங்கள் வந்தா கூட திருப்பி திருப்பி ராமனு சீத்தையும் இப்படி பிரிஞ்சிருக்காளே அப்படிங்கிற அந்த கருணரசத்தினுடைய ஒரு சாயிபாவமான சோகம் புனஃப் புனகா சர்வணா விஷயமா ஆறுது அப்படி சருவணா விஷயமா ஆகிறதுங்கிறதுதான் பிரதானத்தையா பாசத்தை அவபாசினா அப்படி பாசிக்கக்கூடிய ரசாந்தர சமாவேச வேற ஒரு ரசமானது அங்க புகுத்தப்படுமேயானால் அந்த புகுத்தப்படுகின்ற ரசம் வேறு ரசம் ரசாந்தர சமாவேச அந்நிய ரசசிய சமாவேச நிவேசனம் அங்கிதாம் ந உபந்தி அங்கிதாம் அப்படின்னா அஸ்ய ரசசிய அங்கிதாம் எந்த பிரதான ரசமோ அது வந்து பிரதானமாக இருக்கும் தன்மையை விளக்குவதில்லை பிரபந்தேஷு பிரதம தரம் பிரஸ்து இப்போ இப்ப இந்த காரிக்கைய விவரிக்கிறார் விறத்தில பிரபந்தேஷு காவியங்களில் பிரதம தரம் பிரஸ்து முதல் முறையாக வசத்தியாக கான்டெக்டுவலா பிரஸ்துதமா சந்தர்ப்பத்துல எந்த ஒரு ரசம் இருக்கும் இருந்து அனுசந்த அனுசந்தா ஸ்தாயி யா யச மறுபடியும் மறுபடியும் அது வந்து ஆஹா எப்படி அவர் சோகத்தை வந்து இங்க ரிவீல் பண்றாரு அப்படின்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம் அப்படி புன புனக அனுசந்தியமான மறுபடியும் மறுபடியும் அதை ஆஸ்வாதனம் பண்றோம் அப்படிப்பட்ட அந்த ஸ்தாயியா இருக்கக்கூடிய அந்த ரசம் தசிய சகலபந்த வியாபின ரசாந்தரைஹி அந்தராள வர்த்திவிஹி சமாவேஷா தசிய அந்த ரசம் எது வந்து பிரதானமா இருக்கோ அந்த ரசத்துக்கு சகலவ பந்த வியாபினா முழு காவ்யத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய அந்த ரசத்துக்கு ரசாந்தரைகி மத்த ரசங்களினால் அது என்ன பண்றது அந்தராள வர்த்திவிகி நடுவுன நடுவுல வீரம் ஹாஸ்யம் சுங்காரம்னு வரக்கூடிய நடுவுல நடுவுல வரக்கூடிய ரசங்கள் இதனால என்ன ஆறு யகா சமாவேஷா ந அங்கிதாம் உபஹந்தி அங்கியாக இருக்கும் தன்மையை உடைப்பதில்லை கருணம்தான் மேலோங்கி நிக்கிறது கடைசி வரையில் அந்த ஆமா ஏதாவது உப பாதம் உச்சே காரியமேக்கம் எதாவது விதீயத்தை தி வித விரோதோ நம்ப வித்தியா காரியம் ஏகம் ஒரே ஒரு வியாபி பிரபந்தசிய ஏகமேவ காரியம் ஒரே ஒரு ரசத்தை காரியம் பீஜம் பிந்து இந்த மாதிரி நம்ம வந்து பலவிதமாக அதையே நம்ம வந்து வளர்த்தி கொண்டு வரணும் உம் அப்படி இருந்தாதான் உங்களுக்கு வந்து அஹ் அது வந்து வியாபிச்சு இருக்கும் வியாபி பிரபந்தசிய விதீயதே ததா ரசஸ்யாபி எப்படி ஒரு ஓ ஒரு வஸ்துவுக்கு ஒரு வஸ்துவானது இப்ப மரம் எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஒரு மரம் எடுத்துட்டோம்னா அந்த மரமானது ஒரு பீஜத்துல இருந்து வருது அந்த மாமரம்ங்கிறது இந்த பீஜத்துல இருக்குங்கிறோமா இல்லைங்கிறோமா இருக்கு அது வந்து ஸ்ப்ரௌட்டா வருது ஒரு அங்குரமா ஆறுது அங்குரமா வந்ததுக்கு அப்புறம் அது மாமரம் அதுல இருக்குன்னு தானே சொல்லுவோம் ஒரு சின்ன செடியா வந்தாலும் அது இருக்குன்னு தானே சொல்றோம் பெரிய மரமா இருந்தாலும் மரம்ங்குறோம் அதே போல இங்கேயும் நமக்கு வந்து ரசசிய விதோ அப்ப விரோதகா நெய்வே இந்த ரசத்துக்கும் இதே போலதான் அது முதல்ல கொஞ்சம் விவரிக்கிற மாதிரி இருக்கிற இடத்துலயும் ரசம் இருக்கு மேல பரிபோஷிச்சு வந்து இருக்க செய்யும் அதுதான் உம் சந்தியாதி மயசிய பிரபந்த சரீரஸ்ய சந்திங்கிறது இந்த கா நாடகங்களினுடைய பல பார்ட்ஸ் அஞ்சு சந்தி நம்ம இதுல சாகித்ய தர்ப்பணத்துல பார்த்தோம் பஞ்ச சந்தி அப்படின்னு சொல்லுவார் அதுல மேபி சாத்திய தர்ப்பணம் நீங்க படிக்கலாம் அந்த ஆறாவது ஆறாவது உங்களுக்கு இல்ல ஆறாவதுல பூரா நாட்டகத்தினுடைய பலவிதமான பிரிவினைகள் அந்த பலவிதமான பிரிவினைகளுக்கு பஞ்ச சந்தின்னு பேரு அஞ்சு விதமான சந்திகள் இருக்கு அந்த அஞ்சு விதமான சந்தி மயமாக இருக்கக்கூடிய பிரபந்த சரீரம் ஒரு நாடகம் யதா காரியம் ஏகம் அனுயாயி வியாபகம் கல்பியதே ஒரே ஒரு காரியம் ஒரே ஒரு பீஜம் அந்த ஒரு பீஜத்தை அனுசரிச்சுதான் என்டையர் நாட்டகத்தை நம்ம போடுறோம் எழுதுற நச்ச தத் காரியாந்தரை ந சங்கீரியத்தே வேற மத்த காரியங்கள் எல்லாம் புகுத்தி அதுக்கு மத்த காரியங்களுக்கு ஒரு பிரதானத்துவம் வர்றது கிடையாது நச்ச தைகி சங்கீர்யமான சாப்பி தசிய பிராதான்யம் அபச்சீயத்தே மத்த விஷயங்கள்லாம் நடுவுல வந்ததுனால இதனுடைய பிரதானத்துவம் போகல்ல அது இருந்துதான் இருக்கு ததை ரசசியாபி ஏகசிய சன்னிவேஷே ஒரே ரசத்தை அங்கியாக நம்ம செய்யும் பொழுது கிரியமான சதி விரோதகா ந கஷ்டித்து மத்ததெல்லாம் நடுவுல வந்ததுனால இதுக்கு ஒண்ணு விரோதம் வந்துட போறது இல்லை பிரத்யுத நீங்க இப்ப சொன்னேலே அதுதான் பிரத்யுத பிரத்யுதித விவேகானாம் அனுசந்தானவதாம் சச்சேதசாம் ததாவிதே விஷயே பிரஹ்லாத அதிசயா பிரவர்த்ததே ஒரு மிகுதியான ஒரு சந்தோஷம் ஏற்படுறது சஹிருதனா இருக்கக்கூடிய சச்சேதசாம் சகுர்தயன்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கார்கள்னா பிரத்யுதித விவேகானாம் அனுசந்தானவதாம் அந்த பிரத்யுதித நடுவுல வரக்கூடிய ரசங்கள் இது நடுவுல வர்றது இதை வச்சுட்டு நம்ம பிரகிருத்த ரசத்துக்கு ஒரு பரிபோஷம் வர்றதுன்னு புரிஞ்சுக்கவா இருக்காளே அவர்கள் இந்த மாதிரி நடுவுல அங்கங்க வேற ரசம் வந்ததுன்னா அது அவளுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாதான் கொடுக்குமே தவிர குறைக்க போறது இல்ல ஏன்னா அந்த நடுவுல ஒரு ரிலீஃப் ஆஃப் ஹாஸ்யம் வர்றச்சே அந்த குதிரையை பார்த்து அந்த குழந்தை எல்லாம் பேசுச்சு ஜம்மன் இருக்கும் ராமனும் ஆஹ் சீதையும் சீத்தையும் புழிய புழிய அழறிச்சு திடீர்னு நடுவுல இது வர்றச்சு அப்புறம் பின்னாடி அவ ரெண்டு பேரும் அழறதை பார்த்து இன்னும் இன்டென்சிஃபை ஆகும் அந்த இடத்துல அதான்

ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷன்ல வந்து அப்படியே ஊரு இருக்காரு அந்த ஜெனகர சம்மா அதுவும் ரொம்ப பிடிக்கும் யூட்டி இருக்கும் ஒரு தாத்தா பாட்டி சேந்தா அப்பா இல்லையா ஆமா பொண்ணோட அப்பாக்கு தானே ரொம்ப எந்த இப்போ பொண்ணோட பொண்ணோட தானே ஜாத் அவருக்கு கோபமும் சோகமும் கலந்து வரும் அவரோட கான்வர்சேஷன்ல அந்த இடத்துல ஆமா நல்லா இருக்கும் இடங்கள்லாம் நானும் ஏஷாம் ரசானாம் பரஸ்பர அவிரோதா எந்த ரசங்களுக்கு விரோதம் இல்லைங்கறத வந்து இப்ப சொல்ல போறேன் இப்ப கருணத்துக்கும் சுருங்காரத்துக்கும் நேச்சுரலா வந்து விரோதம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம் நேச்சுரலா விரோதம் இருக்கிற இடங்கள எப்படி சரி கட்டணும் இப்ப எந்த ரசங்களுக்கு வந்து விரோதம் இல்லைன்னா வீரத்தையும் சேர்த்து போடலாம் தப்பு இல்ல ஸ்ருங்கார ஹாசியோகோ சுங்காரத்தையும் ஹாஸ்யத்தையும் சேர்க்கலாம் ரௌத்ர சுங்காரயோகோ வீர அத்தையோகோ வீர ரௌத்ரயோகோ ரௌத்ர கருணையோஹோ சுங்கார அத்புத்தையோகோவா அங்காங்கி அங்காங்கி இந்த ரசங்களுக்கு நடுவுல பாவம் இருந்துட்டு போட்டோம் எனக்கு பிரச்சனை இல்ல தேச கதம் பவேத் பரஸ்பர பாத்தியபாதக பாவா பாத்தியபாதக பாவான பாதிக்கப்படுகின்றது ஒண்ணு இன்னொன்னு வந்து தடுக்கிறது ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்றதுக்கு இன்னொருத்தன் வந்து தடுக்கிறான்னா பாத்தியா யாரு காரியத்தை பண்றானோ பாதிக்கிறவன் பாதகா இன்னொருத்த வந்து தடுக்கிறவன் எந்த ரெண்டு ரசத்துக்கு வந்து பாத்தியபாதக பாவம் இருக்கோ அந்த இடத்துல எப்படி கதம் பவியது அப்படின்னு கேள்வி பூர்வபக்ஷி இந்த இடத்துல கேள்வி கேட்கிறார் அதுக்கு என்னன்னா ஸ்ங்கார பீபத்த யோகோ ஸ்ருங்காரமும் பீப அருவருப்பும் ஸ்ருங்காரமும் ஒட்டி வராது வீரமும் பயானகமும் ஒட்டி வராது சாந்த ரௌத்ர சாந்த ரசம் அங்க ரௌத்ரம் இது ரெண்டும் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் சரிப்பட்டு வராது சாந்த ஷிருங்காரயோகோ இது ஆசங்கிய இதெல்லாம் ஒட்டி வராதே நமக்கு அப்படின்னு கேக்குறச்சு இப்ப சித்தாந்தி பதில் சொல்றார் அவிரோதி விரோதி வா ரசோ அங்கினி ரசாந்தரே பரிபோஷம் ந நேத்தவ்யா ததசாத் அவிரோதிதா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியிக்க அது ஒரு ஆஹ் எந்த ரசங்களுக்கு பாத்தியபாதகாவம் இருக்கோ அந்த இடத்துல எது அங்கத கரெக்டா வச்சுக்கணும் அந்த அங்கியாக இருக்கும் ரசம் அதுக்கு வந்து அங்கமாக ஒரு ரசத்தை போடுறோம் அங்கமாக போடும் இன்னொரு ஒரு ரசமானது அவிரோதிவா விரோதிவா அது விரோதம் இல்லாமல் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து இல்ல விரோதியா இருந்துட்டு போட்டோம் இப்ப ஸ்ருங்காரம் பிரதானம் எடுத்துப்போம் ஸ்ருங்காரத்துக்கு விரோதி உங்களுக்கு வந்து பிபட்சம் அவிரோதியா இருந்தாலும் சரி விரோதியா இருந்தாலும் சரி பரிபோஷம் நேத்தவியகா இதுதான் முக்கியம் உங்களுக்கு இந்த செக்ஷன் தான் முக்கியம் அது அங்கம்னு நம்ம சொல்லிப்போம்னா அத வந்து அப்படியே பிரமாதமா அத வந்து கொண்டு போகக்கூடாது இட் சுட் நாட் கெய்ன்ஸ் புரியுறதா பரிபோஷம் நேத்தவியாக ஏ விரோதியா இருக்கட்டும் அவிரோதியா இருக்கட்டும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அங்கம்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா பரிபோஷம் நேத்தவ்யா அப்போதான் அதுக்கு வந்து விரோதம் இல்லாமல் இருக்கும் தன்மை அவிரோதிதா சாத் தவிரோதிதா சாத் இதுக்கு விருத்தி இப்ப என்ன எக்ஸ்பிளனேஷன் அங்கினி ரசோ பிரபந்த பிரதானமாக ஒரு பிரபந்தத்துல ஒரு காவியத்துல ஸ்ருங்காரம் முதலியவைகள் ஒரு அங்கியாக இருக்கு இருக்கும் பொழுது அவிரோதி விரோதி சகா பரிபோஷம் நேத்தவியா

உத்கர்ஷ சாமியே அபி தயோகோ விரோத அசம்பாத்து உத்கர்ஷ சாமியே அபி அப்படிங்கிறச்சு உத்கர்ஷம் இப்ப ரெண்டுமே சிமிலரா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட தயோகோ அங்காங்கி ரசையோகோ அந்த பாவ சந்தி மாதிரி இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்க எங்க ரெண்டு பாவங்கள் வந்து சேர்றதோ சாந்தரசம் ரசம் நம்ம கோ அகாரியம் கோரியம் பார்த்தோம் விக்ரம அந்த ஒரு ஸ்லோகம் வந்து ஊர்வசிய பார்த்து எங்க என்னுடைய குலம் ஆஹா கோபத்துல கூட அவன் மொகம் அட்ராக்டிவா இருக்கே அப்படின்னு முதல்ல சாந்தம் சுங்காரம் சாந்தம் சுங்காரம் அப்படின்னு பாவத்தினுடைய ஒரு சபலத்தா அந்த இடத்துல இருந்தது அந்த மாதிரி இடங்கள்ல ரெண்டுத்துக்குமே உத்கர்ஷம் இருக்கு உத்கர்ஷ சாம்யே அபி தயோகோ விரோதம் ஏற்படக்கூடாது ஏற்படாமல் பார்த்துக்கணும் உம் யா இப்ப ஒரு ஸ்லோகம் கொடுக்குற இது வந்து இது இதனா அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் ம்